இப்ப இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை இன்ட்ரா என்ன வாட் யூ மீன் பை இன்ட்ரா எனி சேல் ஆர் பர்சேசஸ் இஸ் டு பி மேட் வித் இன் த ஸ்டேட் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம சேல் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுதான் இன்ட்ரா ஸ்டேட் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜிஎஸ்டி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரா ஸ்டேட்ல சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை ஏ டு பி இன் தமிழ்நாடு வச்சுக்க தமிழ்நாட்டில் ஏங்கிற ஒரு கஸ்டமர் பிங்கிற ஒரு கஸ்டமருக்கு கூட்ஸை சேல் பண்றாரு அப்படின்னு பண்ணா எப்படி ஜிஎஸ்டி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதனுடைய வேல்யூ வந்து 10,000 ருபீஸ் வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு எது இப்போ ஏ வந்து சப்ளை பண்றதுடைய வேல்யூ பிக்கு என்ன ஏதோ ஒரு ப்ராடக்ட் அது வந்து சப்ளை பண்றது 10,000 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்க அப்ப வேல்யூ சார்ஜ்டு எவ்வளோ இந்த ருபீஸ் 10,000 ருபீஸ் வேல்யூ சார்ஜ் பண்ணிருக்குது சரி இப்போ இந்த வித் இன் தி ஸ்டேட் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் தெரியுங்களா CGST கட்டணும் SGST கட்டணும் we will assume that in 9% for CGST acha 9% for SGST அப்படி நினைச்சுப்போம் அப்ப இதுக்கு என்ன வரும் add எவ்வளவு CGST எவ்வளவு கட்டணும் 9% அதே 9% போடுங்க 9% அப்படினா 900 rupees அப்புறம் add SGST 9% 10,000 ல 9% எவ்வளவு 900 ரூபீஸ் அப்ப எவ்வளவு வரும் 11,800 ரூபீஸ் இதுதான் டோட்டல் பிரைஸ் ஆச்சுங்களா டோட்டல் பிரைஸ் அந்த ப்ராடக்ட்னுடைய டோட்டல் பிரைஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிக்கு சார்ஜ் பண்றது 11,800 ரூபீஸ் இது புரிஞ்சுச்சா அப்ப இவர் என்ன பண்றாரு சிஜிஎஸ்டி இவர்கிட்ட இருந்து வாங்குவார் பி கிட்ட இருந்து 900 ரூபீஸ் அப்புறம் எச்ஜிஎஸ்டி 900 ரூபீஸ் வாங்குவார் இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணா இந்த ரெண்டுமே இந்த போத் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஹாவ் டு பி ரெமிட்டட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பை பி சாரி பை ஏ புரியுங்களா ஏ வந்து அவர் கட்டணும் இது புரிஞ்சிச்சா இப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப பி இருக்க இந்த பி வந்து என்ன பண்ணுவாரு சிக்கு சேல் பண்றாரு இதே ப்ராடக்ட் அப்ப பாருங்க இப்ப செகண்ட் கேஸ்ல சப்ளை ஆஃப் கூட்ஸ் goods and services as in by b to c அதாவது இது இன்ட்ரா ஸ்டேட் வித் இன் தி ஸ்டேட் குள்ளே அவருக்கு சப்ளை பண்றாரு இதுல எப்பயுமே இந்த 10000 ரூபீஸ் அப்படினா 10000 ரூபீஸ் கே பண்ண மாட்டாரு அவர் வேல்யூ அடிஷன் வச்சு எக்ஸ்ட்ரா வேலைக்கு தான் சார்ஜ் பண்ணுவார் ஏனா லாபம் சம்பாதிக்கணும் இல்லையா அப்ப வேல்யூ அடிஷன் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் ஒரு 20% னு வச்சுங்க அப்ப 20% அப்படினா அந்த 10000 ரூபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவார் அவரு வேல்யூ சார்ஜ் அப்ப B வந்து C க்கு சார்ஜ் பண்றது வேல்யூ சார்ஜ்ட் எவ்வளவு 10000 into 120% இல்லையா அப்ப எவ்வளவு வரும் ரூபீஸ் 12000 இப்போ இந்த அமௌண்ட்க்கு தான் அவர் என்ன பண்ணுவாரு CGST போடுவாரு CGST எவ்வளவு 9% அப்ப 9% 12000 க்கு 9% எவ்வளவு பாருங்க 1080 அச்சா அப்புறம் இதுல எஸ்ஜிஎஸ்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு 9% இதுக்கு 9% அப்படின்னா 9% ஆன் 12,000 அப்படின்னா இதுக்கு 1080 அப்ப மொத்தம் எவ்வளவு பிரைஸ் வரும் பாருங்க 14,160 இதுதான் அந்த டோட்டல் பிரைஸ் பிரைஸ் அப்ப பாருங்க இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா 14,160 வருதா இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் பை பி டு கவர்மெண்ட் இப்போ இந்த பி இருக்கார் இல்லையா இந்த பி வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் எப்படி கட்டுவார் இப்போ இவர் கட்ட வேண்டியது சிஜிஎஸ்டி கட்ட வேண்டியது 1,080 ரூபாய் ஆனால் ஏற்கனவே அந்த ப்ராடக்ட்டுக்கு 900 ரூபாய் கட்டியாச்சு புரியுதா இவர் வாங்கும் போதே இவர் கொடுத்துட்டார் அப்போ அதை வந்து கிரெடிட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த 1,080-ஐ அதில் 900 ருபீஸ் எஸ்ஜிஎஸ்டி கட்டியாச்சு அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் மட்டும்தான் இவர் கட்டணும் அப்போ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டீங்களா இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் பை
B to government. B வந்து கவர்மெண்ட்க்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கறது இப்ப நான் ஒரு சின்ன இத போடுறேன். எவ்வளவு வரணும் மொத்த CGST எவ்வளவு பே பண்ணவங்க இருக்கு அவருக்கு? இவர் கட்ட வேண்டியது CGST பே பண்ண வேண்டியது என்ன? CGST பேபிள் எவ்வளவுங்க? 1080 எஸ் சார் கட்டணும். ஆனா என்னாச்சு இதுல லெஸ் கிரெடிட் இருக்கு. கிரெடிட் CGST இந்த 900 ரூபீஸ் அதை கழிச்சுக்கலாம். எஸ் சார். அப்ப கிரெடிட் CGST எவ்வளோ? 900 ரூபீஸ் கழிச்சிட்டா அப்ப CGST எவ்வளோ கட்ட வேண்டி இருக்கும்? 130 என்ன? 180 மட்டும்தான் கட்ட வேண்டி இருக்கும். சார் 180 180 அச்சா. அப்ப CGST பேயபிள் டு பாருங்க கவர்மெண்ட்டுக்கு CGST பேயபிள் எவ்வளோ அப்படின்னா 180 ரூபா கட்டாம போதும். புரியுங்களா? அடுத்தது SGST பேயபிள் எவ்வளோ? 1080. ஆனா ஏற்கனவே இருக்கிற கிரெடிட் என்ன? லெஸ் கிரெடிட் 900. அப்ப இதுக்கு எவ்வளோ வரும்? 180. அப்ப SGST பேயபிள் ரூபீஸ் 180. இது புரிஞ்சுச்சா? இப்ப இந்த ரெவன்யூக்கு ஒண்ணு நீங்க போடலாம். எப்படி ரெவன்யூக்கு? கவர்மெண்ட் ரெவன்யூ என்ன வருது? கவர்மெண்ட்டுக்கு இவன் வந்து CGST 900 கட்டியிருக்கான். இவன் பி என்ன பண்றான்? 180 கட்டியிருக்கான். அப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா 1080 வந்துருதா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இங்க போடுங்க. இது இதோட முடியுது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அச்சா பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி வரும் அப்படின்னா இப்ப சென்ட்ரல் எவ்வளவு வருது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அச்சா. இப்ப சப்ளை ஆஃப் கூட்ஸ் பை ஏ டு பி பண்ணும்போது எவ்வளவு எவ்வளவு வந்தது? 900. இதுக்கு ஒரு 900 ரூபீஸ் வந்துடா. எஸ் சார். இங்க ஒரு 900 ரூபீஸ் வந்துடா. எஸ் சார். அப்ப என்ன ஆகும்? வென் சப்ளை ஆஃப் கூட்ஸ் சப்ளை பண்ணும்போது சப்ளை என்ன பை ஏ டு பி இல்லையா? எஸ் சார். ஏ வந்து பிக்கு பண்ணும்போது 900 ரூபீஸ் சென்ட்ரல் ஜிஎஸ்டி கட்டினா இங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி கட்டிட்டான். எஸ் சார். சரி இப்போ பி வந்து எவ்வளவு கட்டுவான்? வென் சப்ளை பை பி டு சி இல்லையா? 180 சார். அப்ப என்ன பண்றாங்க இதுல ஒரு 180 மீதி இருக்க பேலன்ஸ் மட்டும் கட்டிருக்காங்க. அச்சா அப்ப மொத்த கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸ் வருது? 1080. இது புரிஞ்சிச்சா? எஸ் சார். இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். புரியுதுங்களா? கிளியர்? எஸ் சார்.